ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதோட தொடர்ச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ளஸ் நம்ம வந்து சைட் பை சைடாக ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம கண்டென்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிலபஸ் படி. ரிவிஷனுக்கான டாபிக் இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா, தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிளையாடற் புராணம் டு கோவை. திருவிளையாடற் புராணம், அதுக்கப்புறம் சில டாபிக் வரும், அப்புறம் கோவை அப்படிங்கிற டாபிக் வர என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, தமிழில் உள்ள டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 questions எடுத்திருக்கிறேன். அப்புறம் சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 5 ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம், இதிலேருந்து ஒரு 10 questions கொடுத்துருக்கிறேன். ஜிகே அப்படின்னா ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 questions வந்து கொடுக்குறோம். மொத்தம் வந்து இன்றைக்கி எவ்வளோ மார்க்குக்கு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 30 marks. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருந்தா, கொஸ்டின்ஸ் கீழே வந்து ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருதோம். அதுக்கான ஆன்சர்க்கு வந்து வீடியோட எண்டில் வந்து நம்ம கொடுத்துருதோம். நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். திருவிளையாடற் புராணமானது டேஸ் திருவிளையாடல்களை கூறுகிறது. முருகன், திருமால், சிவபெருமான் அனைவரும். இரண்டாவது கொஸ்டின், பரஞ்சோதி முனிவரின் காலம் டேஸ் நூற்றாண்டு. 15th century, 16th century, 17th century, 18th century. இதில் ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்புறம் ஆன்சர்க்கு கொடுக்கும்போது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. மூன்றாவது கொஸ்டின், திருவிளையாடல் புராணம் டேஸ் காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3, 4, 5, 6. நான்காவது கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தில் கூடற்காண்டத்தில் காணப்படும் படலங்களின் எண்ணிக்கை. 18, 30, 31, 16. ஐந்தாவது கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தில் மொத்த படலங்களின் எண்ணிக்கை. மொத்தம் எவ்வளோ படலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 62, 12, 64, 96. அடுத்த ஆறாவது கொஸ்டின், சமஸ்கிருதத்தில் பிரபந்தம் என்னும் சொல் டேஸ் என பொருள்படும். செய்யப்பட்டது, விற்கப்பட்டது, அடுக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அடுத்து ஏழாவது கொஸ்டின், சிற்றிலக்கிய காலம் கிபி 16th century டு கிபி 20th century அல்லது கிபி 15th century டு கிபி 19, கிபி 18th century டு கிபி 21, கிபி 5th century டு கிபி 9th century. இதில் எதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. சிற்றிலக்கிய காலம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எட்டாவது கொஸ்டின், முதலில் தோன்றிய கோவை இலக்கியம் பாண்டிக்கோவை, சோழன் கோவை, திருக்கோவையார், குளத்தூர் கோவை. ஒன்பதாவது கொஸ்டின், இது வந்து முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. சிற்றிலக்கியங்கள்லேயே முதல் முதலில் தோன்றியது எதுன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது உலாவாகட்டும், கோவை நூல், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய குறவஞ்சி, இந்த மாதிரி சில சிற்றிலக்கியங்கள் வந்து நமக்கு சிலபஸில் கேட்டிருக்காங்க இல்லையா. அதில் வந்துட்டு முதலில் தோன்றிய நூல்கள் என்ன, அதோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி எதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஒன்பதாவது கொஸ்டின், டேஸ் கட்டளை கலித்துறைகளால் பாடப்படுவது கோவை என்னும் சிற்றிலக்கியமாகும். 300, 400, 500, 600. பத்தாவது கொஸ்டின், 96 வகை சிற்றிலக்கியங்களில் இடம் பெறாதது சதகம், சாதகம், கைக்கிளை, கைநிலை. 11th கொஸ்டின், நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை. அதாவது 10 தமிழ் questions முடிஞ்சிச்சு, அடுத்து சைக்காலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் யூனிட் 5. நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை தாண்டேக், ஆல்பர்ட் பீனே, பாவ்லோ, ஸ்கின்னர். 12th கொஸ்டின், நுண்ணறிவு கோட்பாட்டின் வகைகள் 2, 3, 4, 5. 13th கொஸ்டின், ஒற்றை காரணி கோட்பாடு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. முடியரசு கொள்கை, குடியரசு கொள்கை, இரண்டும் இல்லை. அடுத்து 14th கொஸ்டின், டேஸின் குழுக்காரணி கோட்பாடு ஃபீனேயின் குழுக்காரணி கோட்பாடு அல்லது தர்ஸ்டனின் குழுக்காரணி கோட்பாடா, தார்ண்டேக்கா அல்லது ஸ்கின்னரா. நோட் பண்ணிக்கோங்க இதில் எது ஆன்சர்னு சொல்லிட்டு. அடுத்து 15th கொஸ்டின், தர்ஸ்டனின் கருத்துப்படி நுண்ணறிவு டேஸ் வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனதாகும். 5, 6, 7, 8. 16th கொஸ்டின், டாரன்ஸ் ஆக்கத்திறனின் பண்புகள் தனியல்பு, நெகிழ்ச்சி, மாற்றுத்தன்மை அல்லது கருத்து வேகம், முற்றிலும் புதுமை, இது எல்லாம் சேர்ந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 17th கொஸ்டின்,
டாரன்ஸ் என்பவரின் ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோடா சோதனையின்படி டேஸ் மொழி சோதனை உருப்படிகளும் டேஸ் படச்சோதனை உருப்படிகளும் அடங்கியுள்ளன. இதில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 3, 4, 7, 8, 5, 7, 7, 3. அடுத்து 18வது கொஸ்டின், ஆக்கத்திறனை கண்டறியும் சிக்கல் தீர்வு முறையை கண்டறிந்தவர் மால்ஸ்ட்மேனா, ஆஸ்போர்னா, தார்ண்டேக்கா, டாரன்ஸா. அடுத்து 19வது கொஸ்டின், WAIS-இன் வாய்மொழி அளவுகள் கொண்டிருப்பது 6 சோதனைகளா, 4 சோதனைகளா, 8 சோதனையா, 7 சோதனைகளா. 20வது கொஸ்டின், குழப்பமான கோட்பாடுடைய புத்திக்கூர்மை என்பது தெரிவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பீனே சைமனா, தர்ஸ்டனா, ஸ்பியர்மனா, ஆஸ்போர்னா. அடுத்து 21வது கொஸ்டின், இதிலிருந்து நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிவப்பு இரத்த செல்களின் ஆயுட்காலம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 90 to 100 நாட்களா, 100 to 110 நாட்களா, 80 to 100 நாட்களா, 100 to 120 நாட்களா. 22வது கொஸ்டின், முட்டையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 4. 23வது கொஸ்டின், ரங்கசாமி கப் டேஸ் விளையாட்டுடன் தொடர்புடையது கிரிக்கெட், ஹாக்கி, கபடி, வாலிபால். அடுத்து 24வது கொஸ்டின், தயிராக மாற்ற முடியாத பால் ஆட்டுப்பால், கழுதைப்பால், ஒட்டகப்பால், இதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 26வது கொஸ்டின், கூரான பிளேடின் முனையில் கூட அடிபட்டு கொள்ளாமல் கடந்து போக டேஸில் முடியும் பாம்பால், நண்டால், தேள், நத்தை, இதில் எந்த ஒரு உயிரினம் வந்து அந்த கூர்மையான பிளேடு இருக்குல்லே அந்த பிளேடோட முனையில் அந்த ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள், அதில் தன்னால் அடிபட்டு இப்போ நம்ம கை வச்சாலே அதை வெட்டிடும், அது வந்து அந்த கடந்து போகுது தன்மை உடைய உடல் அமைப்பை கொண்டது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 26வது கொஸ்டின், டேஸ் ஒரு நாளில் தன் எடைக்கு சமமான அளவு உணவை உண்ணும் எலியா, புழுவா, பூனையா, மண்புழுவா. 27வது கொஸ்டின், மு மேத்தாவுடைய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை தொகுப்பு டேஸில் சாகித்ய அகாதமி விருதை பெற்றது 2004, 2005, 2006, 2007. 28வது கொஸ்டின், டேஸ் என பெயரிடப்பட்ட நிலத்தடி விமான தளத்தை 28வது கொஸ்டின், டேஸ் என பெயரிடப்பட்ட நிலத்தடி விமான தளத்தை ஈரான் அறிமுகப்படுத்தியது ஈகிள் 43, ஈகிள் 44, ஈகிள் 45, ஈகிள் 46. 29வது கொஸ்டின், 68வது இந்திய சர்வதேச ஆடை கண்காட்சி டேஸில் நடைபெற்றது கிரேட்டர் நொய்டாவில் அல்லது அமெரிக்காவிலா, இத்தாலியிலா, இந்தியாவிலா. அடுத்து 30வது கொஸ்டின், உலகிலேயே மிக நீளமான தேசிய கீதம் உள்ள நாடு இந்தியாவா, சீனாவா, கிரீஸா, இத்தாலியா. இப்போ நம்ம 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம், அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்க்கு பார்த்துடலாம், கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சி சிவபெருமான், 2வது கொஸ்டினுக்கு பி 16வது நூற்றாண்டு, 3வது கொஸ்டினுக்கு ஏ 3, 4வது கொஸ்டினுக்கு பி 30, 5வது கொஸ்டினுக்கு சி 64, 6வது கொஸ்டினுக்கு டி கட்டப்பட்டது, 7வதுக்கு பி கிபி 15வது நூற்றாண்டு டு கிபி 19வது நூற்றாண்டு, 8வதுக்கு சி திருக்கோவையார், 9வதுக்கு பி 400, 10வதுக்கு டி கைநிலை, 11வதுக்கு பி ஆல்பர்ட் ஃபீனே, 12வதுக்கு பி 3, 13வதுக்கு ஏ முடியரசு கொள்கை, 14வதுக்கு பி தர்ஸ்டனின், 15வதுக்கு சி 7, 16வதுக்கு டி அனைத்தும், 17வதுக்கு டி 7 மற்றும் 3, 18வதுக்கு பி ஆஸ்போன், 19வதுக்கு ஏ 7 சோதனைகள், 20வதுக்கு சி ஸ்பியர்மன். அடுத்து 21வதுக்கு 100 to 120 நாட்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஆன்சர் வந்து டி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா. 22வதுக்கு ஏ 1, 23வதுக்கு பி ஹாக்கி, 24வதுக்கு சி ஒட்டகப்பால், 25வதுக்கு டி நத்தை. நத்தையால் என்ன செய்ய முடியும், அந்த கூரான பிளேடில் வந்துட்டு நான் கடந்து போக முடியும் அடிபடாமன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. 26வதுக்கு டி மண்புழு, மண்புழு தான் தன்னோட எடைக்கு சமமான உணவை வந்து உண்ணும் சொல்லி குறிப்பிடுதாங்க ஒரு நாளில் வந்து. 27வதுக்கு சி 2006, 28வதுக்கு பி ஈகிள் 44 அப்படிங்கிற தரைதள விமான நிலையத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க. 29வதுக்கு ஏ கிரேட்டர் நொய்டா, 30வதுக்கு சி கிரீஸ். இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம், கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.